புதிய பார்வையினுடைய ஆசிரியராக விளங்கிய திரு நடராஜன் அவர்களுடைய மறைவு அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. திரு நடராஜன் அவர்கள் மாணவ பருவத்தில் இருந்தபோது தமிழ் மொழிக்காக நடைபெற்ற போராட்ட களத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதிலே தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தி இருக்கக்கூடியவர். தலைவர் கலைஞருடைய அன்பை பெற்றவராக திராவிட இயக்கத்தின் மீது அளவு கடந்த பற்று கொண்டவராக விளங்கியவர். அது மட்டுமல்ல, தமிழ் இலக்கியத்திலே அவர் ஆர்வம் கொண்டு ஆற்றியிருக்கக்கூடிய பணிகளை ஒரு காலம் நாம் மறந்துவிட முடியாது. தொடக்க காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர் அமைப்பில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அவர் மொழி போராட்டத்திலே பங்கேற்ற அந்த வரலாற்று நிகழ்ச்சிகளையும் மறந்துவிட முடியாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு இலக்கியவாதியாக தமிழ் மீது பற்று கொண்டவராக விளங்கிய திரு நடராஜனுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக அமைந்திருக்கிறது. அவர் இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கு, அவருடைய பத்திரிகை புதிய பார்வை பத்திரிகையினுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பில் மிகுந்த வருத்தத்தோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் பற்று தமிழ் மக்களுடைய மனதிலையும் நிச்சயமாக என்றென்றும் இருக்கும் என்பது எந்த ஐயப்பாடும் இல்லை. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக எனக்கு அவரை தெரியும். எங்களுடைய இல்லத்திலே பல நிகழ்ச்சிகளிலே அவர் கலந்து கொண்டு வாழ்த்தியிருக்கிறார்கள். தமிழ் மக்கள் என்றால் அவருக்கு மிகுந்த பாசம். அதிலும் குறிப்பாக நான் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்தவன் என்ற முறையிலே என்னிடம் தனி பாசத்தோடு பழகுவார்கள், பழகியிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இன்று நம்மிடையே இல்லை. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா தலைமையிலே ஆட்சி அமைவதற்கு காரணமாக இருந்தவர் மா நடராஜன் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும், அவருக்கு பக்கபலமாகவும் ஆலோசகராகவும் இருந்து இந்த தமிழகத்திலே புரட்சி தலைவரின் ஆட்சியை நிலைநாட்டியவர் மா நடராஜன் என்று கூறுவதில் பெருமைப்படுகிறேன். இந்த தினம் அவரை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் மற்றும் அவருடைய துணைவியார் சசிகலா மேகருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கலைத்துறையின் சார்பாகவும் நான் அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னாரது ஆத்மா இறைவனடி சேர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. பக்கத்தூருங்கிறதுனால ரொம்ப 30 ஆண்டுகளுக்கு மேலே பழக்கம். எங்கள் ஃபேமிலியெல்லாம் 2-3 தலைமுறைகளாக பழக்கம். ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ரெண்டு பேருமே நல்ல தமிழ் ஆர்வம் உள்ளவர், தமிழ் பற்று உள்ளவர், பகுத்தறிவாதி. தன்னால் முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு தமிழ் தொண்டாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு இருந்தார். சிலோன் விவகாரத்துலலாம் அதிக அளவு பங்கெடுத்தார். நான் ரொம்ப நெருங்கிய பழக்கம் எனக்கு உண்டு அவருடைய. கொடைக்கானல் குற்றாலம் எங்கே போனாலும் அவருடைய இல்லத்தில் தங்குவேன். தஞ்சாவூர்லேயே அவருடைய இல்லத்தில் தங்கியிருக்கேன். ஒரு மிகப்பெரிய ஒரு நண்பர் மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நான் கூட நிறையா விஷயங்கள் சொல்லுவேன். எல்லாத்தையும் மறுத்துட்டு கடைசி வரைக்கும் பகுத்தறிவாதியாகவே இருந்தார். கடைசி வரைக்கும் அந்த திராவிட இயக்க கொள்கையில் அவர் இந்த விடுபடலை. அது மட்டும் இல்லை, மார்க்சிய கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு இந்திய கம்யூனிஸ்ட்டுகளை எல்லாரோடையும் நல்ல பழக்கம்.
பழநெடுமாறனையாவோட நல்ல க்ளோஸ் நிறைய அளவு பாடுபட்டிருக்கிறாரு நிறைய ஊர்கள் நாங்கள் சுற்றி இருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆத்மா அன்னைக்கு போனது ரொம்ப வருத்தம் இடையில உடல்நிலை சரியில்லாமல் நான் அவரை போய் பார்க்க முடியல அது அவர் உடல்நிலை சரியில்லாமல் நேற்று கூட ரொம்ப முயற்சி பண்ண முடியல இன்றைக்கி வந்து பார்த்த பெரிய அதிர்ச்சி என்னை போல் தமிழ் ஆர்வம் உள்ளவர்களுக்கு அவரோடு நட்பு கொண்டவர்களுக்கு இன்னும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு வருத்தம் அவருடைய இறப்பு மிகப்பெரிய ஒரு இழப்பு என்று நான் சொல்லிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் கருமை சகோதரர் நடராஜன் அவர்கள் தனித்துவம் வாய்ந்த ஒரு நண்பர் தமிழ் இன உணர்வில் அதிக அக்கறை கொண்டவரும் மொழிக்காகவும் இனத்துக்காகவும் தொடர்ந்து பாடுபட்டு தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு நல்ல மனிதர் தனிப்பட்ட முறையில் தலைசிறந்த நண்பராக இருந்தவர் என்பது மட்டுமல்ல காங்கிரஸ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கழக உறவுக்காக அரும்பாடுபட்டவர் அதை பல நேரங்களில் வெற்றிகரமாக நடத்தி எங்கள் இயக்கத்திற்கு உதவிவர் என்ற நிலை இருந்தாலும் மொழியால் உணர்வால் இனத்தால் தன்னுடைய பதிப்புகளை நிரந்தரமாக பதித்த ஒருவர் தஞ்சையில் முள்ளிவாய்க்கால் முற்றம் அமைத்ததில் அவருடைய பங்கு உன்னதமானது தன்னுடைய சொந்த சொத்துக்களை அதற்காக வழங்கி அதை நிறைவேற்றி தந்து தமிழ் உலகம் உள்ளவரும் அவர் பெயர் நடித்திருக்குமாறு செய்திருக்கிறார் எல்லா இயக்கத்தோடும் நல்ல நட்பும் அன்பும் கொண்ட ஒரு நண்பராக அவர் திகழ்ந்திருக்கிறார் அவருடைய மறைவு தமிழ் இனத்திற்கு பேரிழப்பாகும் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் தமிழக காங்கிரஸ் சார்பில் எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறோம்